ராக்கி மலைத்தொடர் பொதுவாக ராக்கிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலைத்தொடர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் வடக்கில் தொடங்கி ஐக்கிய அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலம் வரை 3000 மைல்களுக்கு நீண்டுள்ளது. சுமார் 55.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்க நிலப்பலகையின் மீது பசிபிக் நிலப்பலகை மோதிக்கொண்டதன் விளைவால் வட அமெரிக்க கிண்டத்தில் பல மலைத்தொடர்கள் உருவாகின. இதில் முதன்மையானதும் நீளமானதுமான மலைதான் இந்த ராக்கி மலைத்தொடர் ஆகும். கொலராடோ மாகாணத்தில் உள்ள 14,433 அடி உயரமுள்ள எல்பர்ட் மலை ராக்கி மலைத்தொடரில் மிக உயரமான மலையாகும். ராக்கி மலைத்தொடரின் அகலம் 70 முதல் 300 மைல்கள் ஆகும். இவ்வளையில் சுற்றுலா பயணிகளுக்கான பார்வை இடங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. பசிபிக் பலகை குறைவான ஆழத்தில் வட அமெரிக்க பலகைக்கு கீழ் பல ஆண்டுகளாக சென்றதால் ராக்கி மலைத்தொடர் ஏற்பட்டது. அதனாலேயே கடற்கரைக்கு 1000 மைல்களுக்கு அப்பால் கொலராடோ மாகாணத்தில் இம்மலைத்தொடர் உள்ளது. இன்று இம்மலைத்தொடர் பூங்காக்களாகவும் மிகப்பெரிய பொழுதுபோக்கு சுற்றுலா தலங்களாகவும் பிரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மலையேற்றம், பனிச்சறுக்கு, மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய மலைத்தொடர் இதுவாக விளங்குகிறது. ஐரோப்பியர்களாலும் அமெரிக்கர்களாலும் இம்மலைத்தொடரில் தனிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டும் நிறைய மனிதர்கள் அங்கு குடியேறாததால் இது மக்கள் அடர்த்தி குறைந்த இடமாகவே இன்றும் உள்ளது. ஐக்கிய அமெரிக்காவின் வரி அடிப்படை மொன்டானாவிலும் ஐடாஹோவிலும் உள்ள கேபினட் மலைத்தொடரும் சால்சிஸ் மலைத்தொடரும் ராக்கி மலைத்தொடரை சார்ந்தவை. மேலும் இங்குள்ள டைனோசர் தேசிய நினைவகம், ஸ்டேஷன்ஸ் ஆஃப் தி கிராஸ் பைக்ஸ் பீக், ட்ரினட் வரலாற்று அருங்காட்சியகம், கொலராடோ வசந்த கால நற்கலை மையம், அலமோசா தேசிய வனவிலங்கு அடைக்கலம் மற்றும் டென்வர் கலை அருங்காட்சியகம் போன்றவை இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை பெருமளவு ஈர்த்து வருகிறது.